அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சமையல்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஆடி வெள்ளி கும்பிட போகிறேன். இன்னைக்கு கடைசி வெள்ளி ஆடி வெள்ளி. இங்கே ஆடி வெள்ளி கும்பிட்டுட்டு எல்லாம் ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு 10 நிமிஷமாக எங்களுக்கு வெத்தலை பார்த்து குங்கும மஞ்சள் கூட்டிட்டு போகிறேன். நான் எதுக்காக முதல்ல இதை சொல்லணும்ட்டு வந்தேன்னா, எல்லோரும் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். வெத்தலைப்பாக்கு, வெத்தலைப்பாக்கு வந்து மங்களகரமான பொருள். மருத்துவத்துக்கும் நிலவு எல்லாத்துக்குமே இது அவ்வளோ மங்களகரமான பொருள். இது வெத்தலைப்பாக்கு இந்த களிப்பாக்கு வெத்தலை தான் தரணும். அது கூட பூ, இந்த மாதிரி கிழங்கு மஞ்சள் தான் சுமங்கலிகளுக்கு கொடுக்கணும். இதனால தான் புண்ணியமே. எல்லா சாஸ்திரத்துலேயும் எல்லாத்துலேயுமே அதுதான் சொல்கிறாங்க, கிழங்கு மஞ்சளை தானமாக கொடுங்க நல்லது அப்படின்னு. இந்த மாதிரி கிழங்கு மஞ்சள் தான் தரணும். இது குங்குமம், இது வளையல். என்னால் முடிஞ்சதுன்னு தான், என்னால் தேங்காய் ஜாக்கெட் விட்டு இதெல்லாம் தர முடியாது. என்னால் முடிஞ்சது இது 4 பேருக்கு. அவங்க கொடுக்குறவங்களுக்கு வந்து புண்ணியம் செய்கிறோம், வாங்குறவங்களும் இதை பயன்பெறுவாங்க. ஆனால் வந்து எல்லாருமே கொடுக்குறவங்க வந்து இந்த மாதிரி தரல, இந்த மாதிரி யாருமே தரமாட்டாங்க. எல்லாமே வந்து உபயோகப்படாத ஒரு பொருளாக தான் தராங்க. ஆனால் குங்குமம், மஞ்சள், மாங்கல்ய கயிறு வச்சு வெத்தலை பாக்கு வச்சு பூ வச்சு தராங்க. கோயிலுங்களிலேயும் கொடுக்குறாங்க, வந்து வீட்டுங்களிலேயும் கூப்பிட்டு வச்சு தராங்க. வயசானவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் போய் வாங்குகிறோம், அவங்களாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்லேயும் கொடுத்துட்டு போகிறாங்க. இருந்தாலும் எதுவுமே யூஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒரு குங்குமம் வந்து குங்குமம் மஞ்சளை வைக்கிறாங்க, சின்னதாக ஒரு மாங்கல்ய கயிறு வைக்கிறாங்க. தொங்க தொங்க தாலி 90 வயசு வரணும்னு சொல்லுவாங்க. மாங்கல்யம் கயிறு வயிறு தொப்ப வரலும் வரணும். அத்தனூல் கயிறும் வச்சு இந்த மாதிரி ஒரு குங்குமம் வச்சு கொடுக்குறாங்க. அதை வாங்கினோம், வாங்க கொடுக்கும்போது நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. கை வீட்டி வாங்கினு வரோம், கண்ணில் ஊற்றி வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு மூலையில் கடந்து அது ஒரு 10 நாளைக்கு அப்படி இப்படி இருந்துட்டு தூக்கி குப்பையில் தான் போடுறோம். இதனால் இது ஒரு யூஸுமே கிடையாது. இதில் மஞ்சள் பவுடரும் மஞ்சள் இதுதான், அதை விட முடியாத ஒன்றுமே இல்லை. இது விலையே கிடையாது. இந்த மாதிரி இதோட விலை 6 ரூபாய் தான். இந்த மஞ்சள் கிழங்கு ஒன்றும் இல்லை, ஒரு பாக்கெட்டில் 20 ரூபாய் தான். 20 ரூபாய்க்கு 5 கிழங்கு கிடைக்குது. 5 பேருக்கு நீங்கள் தரலாங்க. ஒரு மூணு பார்க்கணும். இந்த வலையிலோட விலை 20 ரூபாய் தான். இதில் அடக்க விலை ஒன்றுமே இல்லை. முடிஞ்சது ஒரு 5 பேர், 10 பேருக்கு தரது ஒரு 5 பேருக்கு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குறவங்களும் திருப்தியாக கொடுக்கலாம், வாங்குறவங்களும் இதை எடுத்துன்னு போய் பயன்பெறுவாங்க, பயனடைவாங்க. இந்த மஞ்சள் கிழங்கு அவங்க இழைச்சி இழைச்சி குளிஞ்சு குளிச்சு நம்ம கிழங்கு முடிகிறவரில் அந்த ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு அது புண்ணியம் தான். இதையே எல்லோரும் கொடுக்கணும் தான் நம்ம விருப்பப்படுறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாங்க, சாயம் பவுடருங்க இதெல்லாம் கொடுக்காதீங்க. கொடுக்குறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, வாங்குறவங்களுக்கு அது சந்தோஷமே இருக்காது. வாங்குறவங்க இதை வாங்குறவங்க வந்து கண்ணில் ஒத்தின்னு எடுத்துன்னு போய் இதை வந்து அவங்க பயனடையணும். அதுதான் என் விருப்பம். நான் இதில் ஒன்றும் இல்லை, இதில் மட்டை தேங்காய் வச்சில்லை, ஜாக்கெட் பிட் இல்லை, சேலை இல்லை, எதுவுமே இல்லை. இதுவே நமக்கு 1000 புண்ணியத்துக்கு தான் சமம். நமக்கு ரொம்ப நல்லது. நான் கொடுக்குற மாதிரி இதே மாதிரி வாங்கி கொடுங்க. இதனால் மஞ்சள் கிழங்கும் பயனடைவாங்க, இந்த குங்குமமும் அவங்க வச்சுப்பாங்க, எல்லாமே யூஸான பொருள் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இந்த களிப்பாக்கு கொடுங்க, பாக்கு கொடுங்க, களிப்பாக்கு கொடுங்க. திருச்சானூரில் இந்த பாக்குக்காகவே ஏழுமலையாருக்கும் பத்மாவதி தாயாருக்கும் சண்டை வந்து அது பெரிய பிரச்சனையாகி, பாக்கு அர்ச்சனை பொருளில் பாக்கே வச்சு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஐதி இருந்து நீங்கள் களிப்பாக்கு வச்சு வெத்தலையும் பாக்கும் கொடுங்க. குழந்தைங்களுக்கு மஞ்சளும் குங்குமமும் கொடுத்து கோடி புண்ணியத்தை தேடிங்க. இந்த கிழங்கு மஞ்சள் கொடுங்க, மேக்ஸிமம் கிழங்கு மஞ்சளும் இந்த மாதிரி குங்குமமும் கொடுங்க. இந்த மாதிரி பூ வச்சு கொடுங்க சிம்பிளாக. 10 பேர் கொடுக்குறது, நீங்கள் 5 பேர் கொடுக்கலாம், அதுவே உங்களுக்கு புண்ணியம் தான். நீங்கள் 10 பேர் கொடுத்து புண்ணியம் இல்லாமல் போகிறது, இது மாதிரி கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கோங்க. இன்றைக்கி எப்போடைய காய்க்கு கூட போகிறேன், எப்போட போகிறேன். நான் சாமி போகிறதெல்லாம் காமி போகிறதில்ல, அதே மாதிரி நான் சுமங்கலிங்களுக்கு இந்த குங்குமம் மஞ்சள் கொடுக்குறதையும் காமி போகிறதில்ல. இந்த ஆடி மாதம்தான் இல்லை, இடையில எப்போ வேணுன்னாலும் நான் சுமங்கலிங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், கிழங்கு மஞ்சள், குங்குமம்,
பூ இதெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்பேன் அவங்களுக்கு. அது இல்லாமல் கோயிலுங்களுக்கும் நான் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வருவேன். ஒரு என்னால் முடிஞ்ச 4-5 பேருக்காவது கொடுத்துட்டு வருவேன். அது எனக்கு ஒரு பழக்கமாயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் முதல்ல தண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் சுமங்கலிங்க பெரியவங்க வயசானவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க காலில் உழுந்துட்டு அவங்களுக்கு குங்குமம் கொடுக்கணும். சின்னவங்க நம்மளோட சின்னவங்க வந்தாக்க நம்ம கையிலேயே குங்குமம் நம்ம அவங்களுக்கு குங்குமம் கொடுக்கும்போது வச்சு விடணும். அந்த நேரம் அவங்க நம்ம காலில் உழுந்துட்டு வச்சுப்பாங்க. இதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நம்ம குங்குமம் கொடுக்கணும். கொடுக்குறவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு குங்குமம் கொடுக்கணும்னா அந்த சிமிழ் வந்து பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஃபைபரில் பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி ஸ்டீலில் அப்படிலாம் விற்கிறாங்க. ரொம்ப அழகழகாக நிறைய வீட்டுங்களில் நான் பார்த்துருக்குறேன். எனக்கு குங்குமம் கொடுக்கும்போது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம வந்து இப்போ வந்து நல்ல வசதியான வீட்டுங்களில் தங்கத்தில் கூட வச்சுருக்குறாங்க குங்கும சிமிழ். நம்மளால் அது முடியாது. வெள்ளியில் வச்சு கொடுக்கலாம். வெள்ளி குங்கும சிமிழ் இல்லைன்னா மரத்தாலான குங்கும சிமிழ், மரத்து குங்கும சிமிழ் நிறைய விற்கிது கோயிலுங்களில். திருப்பதியில் திருச்சானூரில் நிறைய விற்கிது. அந்த மாதிரி மரச்சிமிழும் வச்சுக்கலாம். அதெல்லாம் பித்தளை சிமிழும் வச்சுக்கலாம். இந்த வெள்ளி பித்தளை இல்லை அந்த மரத்திலான அந்த குங்கும சிமிழ் அதனால் நமக்கு குங்குமம் வர சுமங்கலிங்களுக்கு கொடுத்தோம்னா நமக்கு மாங்கல்யம் பலப்படும். நமக்கு மஞ்சள் குங்குமத்தோடு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருப்போம். அதனால் நீங்களாம் அந்த மாதிரி கொடுங்க. இன்னொரு எபிசோடில் இன்னொரு ஆன்மீக தகவலோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.